அடிகளார் தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாரு கண்பர் இண்டிய புகழின் பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்தவர் அறியாமுன்னே காண்டகு காதல் கூற கலந்த அன்பினராய் அற்புதமான வளம் பொருந்திய சோழ நாட்டில் திங்களூரில் அந்தணர் மரபில் அப்பூதி அடிகளார் அவதரித்தார். ஆடல் வல்லானான சிவபெருமானிடத்தில் ஆராத அன்பு கொண்டவர். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசரை பார்க்கவே இல்லை, ஆனால் பார்க்காமையே அவர் பால் பேரன்பு கொண்டவர். களவு, பொய், காமம் எல்லாத்தையும் தாண்டி கோபம், இதெல்லாம் ஜெயிச்சவர் அப்பூதி அடிகளார். வீட்டில் இருக்கக்கூடிய கருவிகள், பிராணிகள் எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசரோட பேரை தான் வைப்பார். திருநாவுக்கரசரை நேர பார்த்ததே இல்லை, இருந்தாலும் அவருடைய புகழையும் பெருமையும் கேட்டு அன்னச்சத்திரம் தண்ணீர் பந்தல்னு நிறைய அறங்கள் பண்ணுறார். எல்லாமே அவருடைய பெயர்லையே பண்ணுறார். வடிவு தாங் காணாராயும் வடிவு தாம் காணாராயும் மண்ணு சீர்வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டவர் நாமத்தால் படிநிகழ் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவில்லாகாரங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில் திருநாவுக்கரசர் திருப்பழனம் அப்படிங்கிற திருத்தலத்தில் சிவபெருமானுக்கு திருப்பணிகள்லாம் பண்ணிவிட்டு இங்கே திங்களூருக்கு வர, அங்கே வந்தால் தண்ணீர் பந்தலில் தாம் பேர் வச்சுருக்கிறத பார்த்தா, இது என்னடா அது நம்ம பேர் வச்சுருக்கே அப்படின்னு. வந்தனைந்த வாகீசர் மந்தமா அருத சீத பந்தருடன் அமுதமான் தண்ணீரும் பார்த்தருளி சிந்தேவியப்புற வருவார் திருநாவுக்கரசனும் பேர் சந்தமுறவரைந்த எம்மருங்கும் தாங் கண்டார். என்ன ஆச்சரியம் அப்படின்னு, இவரோட பேர்லேயே தண்ணீர் பந்தல் இருக்கிறது, யாருப்பா இந்த மாதிரி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், இப்பந்தர் இப்பெயரிடங்கமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசெனும் பெயரால் செப்பருஞ்சீர் அப்பூதியடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்குமுள சாலை குளங்காய் என்றார். அங்கிருந்தவர்கள்லாம் யாருன்னா அப்பூதியடிகள்ங்கிறவர் தான், நிறைய பண்ணியிருக்கார், எல்லாத்துக்கும் இந்த பெயர் தான் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லவும், இது என்ன, இது என்ன அர்த்தத்தில் வச்சுருக்காருனே புரியல, ஏன்னா அவர் வீடு எங்கன்னு கேட்டு போகிறார். அப்பூதியடிகளார் இந்த சிவனடியாரை பார்த்த உடனே இவருக்கு யாருன்னு தெரியாதே, இவர் தான் நாவுக்கரசர்னு, வர வேண்டும் வர வேண்டும் என்னுடைய தவப்பை என்ன சொல்லி, கடிதணைந்து வாகீசர் கழல் பணிய மற்றவர் தம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனார் முடிவில் தவம் செய்த என் குல் முன்பொழியும் கருணை புரி வடிவுடையார் என் மனையில் வந்தருளிற்றென் என்றார் அப்பூதியடிகளார். கேட்கிறார், நான் பண்ண வேண்டியது என்ன தாங்கள் சொல்ல வேண்டும்னு சொல்ல, நாவுக்கரசர் அவரை பார்த்து கேட்குறார், திருப்பழனத்தில் சிவபெருமானை வணங்கிட்டு வர வழியில் தான் உன் தண்ணீர் பந்தலை பார்த்தேன், நிறைய அறங்கள் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டேன், நீ அமைச்சிருக்கக்கூடிய தண்ணீர் பந்தலுக்கு ஏன்பா உன்னோட பேரை வைக்காமல் வேறொருத்தர் பேரை வச்சுருக்க அப்படின்னு கேட்டார். வந்துதே கோவம் அப்பூதியடிகளுக்கு, நன்றாக சொன்னீரையா, சமணர்களோட சேர்ந்து ராஜா வஞ்சனை பண்ணால் சூழ்ச்சிகள்லாம் பண்ணி திருத்தொண்டாலேயே ஜெயிச்ச ஒருத்தர் பேரை நான் வைக்காமல் யார் பேரை வைப்பேனா, இம்மையிலேயே உயிவினை பெறலாம்னு எங்களுக்கெல்லாம் உணர்த்தியவராயிற்று. அவர் என்ன பண்ணார், கல்லை கட்டி கடலில் போட்டாலும் நற்றுடையாவது நமச்சிவாயவேன்னு சொன்னாரே, அவரை பற்றி உலகத்தில் அறியாதவர் யார், அவரை பற்றி போடாமல் யாரை பற்றி போடுறது அப்படின்னு சொல்ல, அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கநாதம் புவனத்தில் அறியாதோர் யாருளரோ மங்களமான் திருவேட
துடநின்றங் வகை மொழிந்தீர் எங்குரேர் நர்த்தாம் யார் இயம்பும் யாரை பற்றி தான் வைக்கிறது அப்படின்னு சொல்ல நாவுக்கரசர் பிற சமயத்திலேந்து கரையேறும் பொருட்டு சூளை நோய் தந்து ஆட்கொள்ளப்பட்ட உணர்விலா சின்ன பையன் தான் பானா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுது திருமறையோர் அது மொழிய திருநாவுக்கரசர் தான் தான் திருநாவுக்கரசர்னு சொன்ன உடனே அப்பூதேடிகளுடைய சந்தோஷத்தை கேட்கணுமா தொடர்ந்து பார்ப்போம்.